ஈரோட்டில் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பின் மதில் சுவர் இடிந்து விழுந்ததில் பத்துக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தது தரமற்ற கட்டுமானமே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஈரோடு மாவட்டம் கொல்லம்பாளையத்தில் அதிமுக ஆட்சியில் குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி திட்டத்தின் கீழ் லோகநாதபுரம் என்ற இடத்தில் நூற்று தொன்னூற்று ஓரு வீடுகள் கட்டப்பட்டது குடியிருப்பு கட்டும் போதே தரமானதாக இல்லை என்ற புகாரை அப்பகுதி மக்கள் அப்போதைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே வி ராமலிங்கத்திடம் புகார் தெரிவித்தனர் ஆனால் மக்களின் புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் அந்த கட்டிடத்தின் மதில் சுவர் முன்னூறு அடி தூரத்திற்கு இடிந்து விழுந்தது இதில் அப்பகுதியில் வசிப்பவர்களின் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தது அதிமுக ஆட்சியில் தரமின்றி குடியிருப்பு கட்டப்பட்டதே இந்த விபத்துக்கு நேரிட காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது அடிக்கல் நாட்டும் போதே எங்களுக்கு இந்த இடத்துக்கு வேண்டாம் இங்கே இது குடிசை மாற்றுவாரி இங்கே வர வேண்டாம்னு சொல்லி நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோம் ஆனால் அவருக்கு அது எந்த ரெஸ்பான்சிபிள் இல்லை திரும்பி இதை கட்டி எந்த ஒரு தரமான இதாலையும் கட்டலை சும்மா வெறும் மண்ணால் மட்டும் கட்டப்பட்டிருக்கு இந்த தண்ணி வந்து இதில் இருக்க நூற்றி தொண்ணூத்தோரு வீட்டினுடைய தண்ணியும் வந்து ஹவுசிங் ஒன்று லோனாபுரத்துக்குள்ளே வர மாதிரி பண்ணியிருந்தாங்க இந்த சின்ன மலையிலேயே இந்த செவுறு இடிஞ்சு விழுந்துருச்சுங்கும் போது இதுவே பகல் நேரமாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே நாங்களாம் நடமாடிட்டு இருப்போம் நாலஞ்சு குழந்தைங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்குங்க என்ன வேணாலும் ஏற்பட்டிருக்கலாம் இந்த பில்டிங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லை எப்போ இடிஞ்சு விழுகும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் உயிர் பயத்தில் தான் இங்கே இருக்கிறோம்